எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம MIUI 12 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று ரெட்மி நோட் 7 ப்ரோ நோட் 8 ப்ரோக்கு பைலட் டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் வந்திருக்கு. பட் இது யாரும் நம்பாதீங்க, இது வந்து ஃபேக் நியூஸ். ஸோ ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு இன்னும் லான்ச்சே பண்ணலை. நோட் 8 ப்ரோக்கு இப்போ தான் டெஸ்டிங் வெர்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு டோட்டலி ஃபேக் நியூஸ் தான், இது யாரும் நம்ப வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐ கம்யூனிட்டியிலேருந்து MIUI 12 சம்மந்தப்பட்ட ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். அது என்னென்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், MIUI 12 அப்டேட் ஜூலைன்னு கேட்டிருக்காங்க ரெட்மி நோட் 8 யூசர்ஸ்க்கு. அதுக்கு டிவைஸ் டீம்லேருந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஆமாம் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரெட்மி நோட் 8 யூசர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அப்டேட் இருக்குது, இந்த மந்த் இல்லை. அதாவது ஆகஸ்ட்டில் தான் இருக்குது, ஜூலை கிடையாது. ஒன்ஸ் ரெடியானே உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், நோட் 7 ப்ரோக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஆன்சர் பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ETA கொடுத்துருக்கு, அதாவது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ரவுண்டில், செகண்ட் பேட்சில் இருக்குது. ஸோ செகண்ட் பேட்சில் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு ஆண்ட்ராய்ட் 10 வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ அப்டேட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது, பட் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து பார்க்கும்போது ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு MIUI 12 கூடயே ஆண்ட்ராய்ட் 10 கூட லான்ச் பண்ணலாம். ஸோ இது ஒரு க்ளூன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு வந்துட்டு MIUI 12 அப்டேட் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு டிவைஸ் டீம்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து டெஸ்டிங் வெர்ஷன் போயிட்டுருக்கு, அது கம்ப்ளீட் ஆன உடனே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு தான் MIUI 12 வரப்போகுது. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோக்கும் வரலாம், இல்லை செகண்ட் பேட்சில் இருக்க ஃபுல்லாகவும் வரலாம். ஸோ அடுத்து பாருங்கள், நோட் 5க்கும் நோட் 5 ப்ரோக்கும் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் டேட் வந்துட்டு நாட் கன்ஃபார்ம்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே பாருங்கள், நோ டேட் ஃபார் தட்னு போட்டிருக்கு. ஸோ டேட் வந்து கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு பேட்ச் வைஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நோட் 5 ப்ரோ வந்து எந்த பேட்சில் இருக்கோ அந்த பேட்ச் வைஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா MIUI 12 அப்டேட் இன் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் டீம்லேருந்து கீழே பண்ணியிருக்காங்க, ரெட்மி நோட் 8 ப்ரோ யூசர்ஸ் தான் வந்துட்டு டெஸ்டிங் வெர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வருங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரெட்மி நோட் 8 யூசர்ஸ்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம், ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு தான் அடுத்து நம்ம வந்து MIUI 12 வந்துட்டு வரப்போகுது. ஸோ டிவைஸ் லிஸ்ட் ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ச் 2, பேட்ச் 3, பேட்ச் 4 இருக்குது. MIUI 12 பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MI சீரீஸ்லையும் இருக்கும், ரெட்மி ஃபோன் சீரீஸ்லையும் இருக்கும், போக்கோ சீரீஸ்லையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேட்ச் 2, பேட்ச் 3 எல்லா சீரீஸ்லையுமே எது எது ஹை அண்ட் டிவைஸோ ஸோ அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எந்தெந்த ஃபோன் வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்கோ அது பார்த்து வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பேட்ச் 2, பேட்ச் 3 பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் MI சீரீஸ் இருக்குது பேட்ச் 3. ஸோ பேட்ச் 3 தான் அதிகமான ஃபோன்ஸ் வந்து இந்த MIUI 12 வந்துட்டு வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஆகஸ்ட் ஸ்டார்டிங் டு எண்டுக்குள்ளே வந்துடும் பேட்ச் 3 உள்ளவங்களுக்கு. ஆனால் சர்ப்ரைஸாகவும் வரலாம், போக்கோ ஃபோனுக்கு இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோன் தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக கூட வரலாம், இடையிலே வந்துட்டு பர்டிகுலர் லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ MIUI 12 அப்டேட் பற்றி அடுத்து எதாவது வந்தால் உடனே நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.